பெருமைக்குரிய மக்களே, இந்த தொகுதியிலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே, இந்த பக்கத்து கிராமங்கள் தொகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற வாக்காளர் வள்ளல்களே, அருமை பெரியவர்களே, அன்புள்ள தாய்மார்களே, இளைஞர்களே, சிங்கக்குட்டிகளே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஏனைய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து வெற்றி கூட்டணியாக இன்றைக்கு தமிழகத்திலே மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், டிஆர் அன்பழகன் அவர்கள் சொன்ன மாதிரி அவருடைய ஆட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் மாறப்போகிறது. அந்த வகையிலே இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் தியாகச்சம்மல், ஓய்வறியா உழைப்பாளி ஜி கே மணி அவர்களுக்கு மாமர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். இங்கு பல முறை நான் பேசியிருக்கிறேன். தேர்தல் கூட்டமாக இருந்தாலும் சாதாரண கூட்டமாக இருந்தாலும் இங்கே அடிக்கடி நான் வந்து பேசுவதுண்டு. எனக்கு அதிலே பெரிய மகிழ்ச்சி ஏற்படுவதுண்டு. அந்த வகையிலே இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற கட்சியினுடைய தலைவர் தியாகச்சம்மலுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். 2 முறை அவரை நீங்கள் வெற்றி பெற செய்தீர்கள். அவர் இந்த தொகுதியிலே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஆற்றிய பணிகள் ஏராளம். அதாவது 5ஆம் பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு 5ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடம், 5 வகுப்பு இருக்கிற ஊருக்கு 8ஆம் வகுப்பு வரை அதை 8ஆம் வகுப்பாக உயர்த்தி கொடுப்பார். அப்புறம் 8, 10 வரைக்கும் ஹைஸ்கூல் அதை அப்படி செய்வார். அப்புறம் ஹைஸ்கூலை ஹையர் செகண்டரி ஆக்குறார். இப்படி சொல்லணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் சொல்லுவார். எனக்கு தெரியும். நான் பல முறை அவருக்கு பிரச்சாரம் பண்ண, இந்த டேம் ஓரம் எழுத ஒரு ரோடு போகும். ஒரு தடவை நான் போனேன் பிரச்சாரத்துக்கு. போகும்போது ஒரு பாட்டி கயிறு கட்டு போட்டுன்னு படுத்து வந்தது. என்ன அடையாளம் கண்டுச்சு. அது வாங்க ஏன் வாங்கச்சு. அப்புறம் நான் சொன்னேன், பாட்டி இந்த கயிறு கட்டில் நான் கொஞ்சம் படுக்கணுமே. ஐயோ ஐயா, நீங்க எந்த பையன் படுக்க போறீங்க. இல்லை இல்லை, எனக்கு ஒரு ஆசையா இருக்குது அப்படின்னு. அப்புறம் அது எழுந்து படுங்க ஐயா அப்படின்னு நான் படுத்தேன். இப்படி அந்த கடைசி வரைக்கும் போனோம். அதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஏகே மணிக்கு வெற்றி பெறுவதற்காக அந்த பிரச்சாரத்திற்கு அப்போ போனோம். இந்த ஓவர் டேங்க், இங்கே இந்த தொகுதியில் இருக்கிற ஓவர் டேங்க் ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்தது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் தான். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இருந்தாலும் இல்லைனாலும் அவர் வீட்டில் 50-100 பேர் எப்பவும் படுத்து கிடப்பாங்க. எதுக்கு படுத்து கிடப்பாங்க? சிபார்சு தான் வேலைக்கு. சிபார்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. வாரியார் இந்த பக்கம் இங்கே இருந்து அங்கே தூக்கிட்டாங்க, இங்கே தூக்கிட்டாங்க. 50-100 பேர் எப்போ பார்த்தாலும் படுத்து கிடப்பாங்க. இவர் எப்ப தெரியுமா பணத்தை விடுவாரு? மதியானம் 2 மணிக்கு தான் பணத்தை விடுவாரு. தலைவர் ஜெயிக்க நானும் எத்தனை திட்டுவேன், காலையில சாப்பிடுங்க ஏதாவது அப்படின்னு. அந்த மாதிரி அதனால்தான் ஒரு ஓய்வறியா உழைப்பாளி. அந்த ஓய்வறியா உழைப்பாளி மீண்டும் இங்கே கட்சி அவரை நிறுத்தி இருக்கிறது. அதனால நான் நிற்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு அன்புமணி ராமதாஸ் மீண்டும் நிற்பதாக நினைத்துக் கொண்டு, நான் நிற்பதாக மீண்டும் சொல்லுவது, நான் நிற்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு மிகப்பெரிய வெற்றியை டிஆர் அன்பழகன் சொன்ன மாதிரி எதிர்த்து நிற்கிறவர்கள் அது யாராக இருந்தாலும் அவர்கள் டெபாசிட் வாங்கக்கூடாது. அதான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். 11 நாளா நான் சுத்தினே இருக்கிறேன். டாக்டர் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது நான் போய் தான் ஆகேன் அப்படின்னு சொல்லி பின்னால் அவர் டாக்டர் உட்காந்துங்கிறாரு. அப்போலோவில் வந்து அனுப்பிச்சுக்கிறாங்க எனக்கு. அவரு பின்னால் ரொம்ப பேசாதீங்கன்றாரு. ஆமாம், கண்ணாடி அறக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவர் முகக்கவசம் போடாமல் போட்டுக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் சாத்தியமா? உங்களை உங்கள் முகத்தை திருமுகத்தை பார்த்து தானே பேச முடியும். நான் டிஆர் அன்பழகன் சொன்ன மாதிரி நம்முடைய கட்சியினுடைய தலைவர் வெற்றி பெறுவது உறுதி. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எதிர்த்து நிற்கிறவங்க யாராக இருந்தாலும் டெபாசிட்டை வாங்கக்கூடாது. அது என் ஆசை. அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும். 4 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் 4 ஆண்டு ஆட்சியில் ஒரு சின்ன குறை யாராவது கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? யாரும் கண்டுபிடிச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நல்ல ஆட்சி. அவரோ விவசாயி, நான் அடியேனோ விவசாயி, 2 பேரும் விவசாயி. விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எந்த 2 பேருக்கும் அத்துப்படி. அதனால ஏராளமான திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த நகரத்தில் சிறுபான்மை மக்கள் ஏராளமாக இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை போராடி பெற்று தந்தது இந்த ராமதாஸ் பாட்டாளி மக்கள். அதனால சிறுபான்மை மக்களே, உங்களுக்கு இந்த நேரத்தில் இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு அமுது சுரப்பி. அமுது சுரப்பினா என்ன? அள்ள குறையாது. அதிமுக தேர்தல் அறிக்கை அது திமுக சொல்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு வளர்ச்சியினுடைய ஆயுதம். திமுக தேர்தல் அறிக்கை போய் காப்பி 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 காப்பினா குடியிற காப்பி இல்லை, ஈயடிதான் காப்பி. இந்த 2 தேர்தல் அறிக்கை பார்த்து தான் அவங்க காப்பி அடிச்சிருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் பொய், பயிரறிய பொய். இந்த பொய்யை சொல்றதுக்கு பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இவங்களுக்கு எப்படி பொய் சொல்லி கொடுக்கறதுன்னு இவங்களை ஏற்கனவே பொய் சொல்லி நிறைய பழக்கம். பெண்களை மதிக்காதவர்கள். ஆமா, இப்ப பாருங்க இவ்வளவு மோசமான வார்த்தைகள் எல்லாம் அந்த கட்சியை திமுக கட்சியை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் பேசியிருக்கிறது. அதெல்லாம் நான் தான் கண்டிச்சு முதல்ல அறிக்கை விட்டேன். இப்ப இங்க இந்த நகரத்தில் இருக்கிற சிறுபான்மை மக்களே, உங்களுக்கு ஒரு செய்தி இந்த நேரத்தில் சொல்றோம். என்ன செய்தின்னா, தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரின் அச்சத்தை போக்கும் வகையில் தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கப்படாது. செய்தி சிறுபான்மைகள் தமிழ்நாட்டில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தயாரிக்கும் போது பெற்றோரின் பிறப்பிடம், பிறந்த தேதி, ஆதார் எண் ஆகியவை தொடர்பான 6 வினாக்கள் எழுப்பப்படாது. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையர் நலன் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும். இப்படி நாங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். அந்த சிறுபான்மை மக்களை நீங்க இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவன் நான் பேசுறேன் இங்க நகரத்தில். அதை நீங்க மறந்துடக்கூடாது. இன்னொன்று, அந்த காலத்துல இந்த காலம் வரை நாம் எல்லாம் ஒரு தாய் மக்களாக மத நல்லிணக்கத்தோடு நாம் வாழ்ந்து வருகிறோம். ஒரு பாடல் என்னன்னா, அன்றும் பல மதம் இருந்தது, அன்றும் அந்த காலத்திலே, ஆனால் அதனிடையே அன்பும் இருந்தது. அன்றும் பல மதம் இருந்தது, அவற்றை தாண்டி அன்பும் இருந்தது. உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றது ஒரு சண்டை இல்லையே அந்த காலத்துல. உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றது ஒரு சண்டை இல்லையே. அந்த மாதிரி நம்ம நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதெல்லாம். அதே மாதிரி நாம பக்கத்து வீட்டுல பசியோடு இருந்தாங்கனாக்கா அவர்களுக்கும் கொடுத்து நம்ம சாப்பாடு செய்து அதுல சந்தோஷத்தை பார்த்தவர்கள் நாம, நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதான். ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் அடுத்த வீட்டில் பசி இருக்காது. ஒரு வீட்டில் அடுப்பு இருந்தால் அடுத்த வீட்டில் பசி இருக்காது. அப்படியெல்லாம் வாழ்ந்த சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம். அந்த வகையிலே இந்த பெருமைக்குரிய மக்களே, நீங்க எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு சின்ன இது சொல்ல முடியுமா இந்த 4 ஆண்டு காலத்துல? ஆனா திமுக மேல அவங்க ஆண்ட காலத்துல அவங்க செய்த தப்பு ஆளாகும் போது இந்த 10 வருஷமா அவங்க ஆளல பஜ்ஜி வேலையை சாப்பிட்டு அம்மான் போயிடுறாரு. காசுனா காசா அப்படின்னு முறைக்கலாம். டீ குடிச்சிட்டு காசு கொடுக்கணும்னா காசா அப்படின்னு வீடியோ பேக்ல போய் அங்க உடைக்கலாம், செல்போன் கடையில போய் உதைக்கலாம். எல்லா இடத்துக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் போய் மன்னிப்பு எழுதுறாரு. அது தெரியாமல் செய்ய மன்னிச்சுக்கணும். இப்ப பாரு, இப்பவும் மன்னிப்பு எழுதுறாரு. அவங்க ஒரு மந்திரி, டெல்லி மந்திரி, அவர் பேச எடப்பாடியினுடைய தாயார் பெருமைக்குரிய தாயாரை பற்றி கேவலமா பேசு. இதெல்லாம் சகித்துக் கொள்ள முடியுமா? இந்த வார்த்தைகள் கேடுகட்ட வார்த்தைகள். பெரியவங்க சொல்லுவாங்க, கிராமங்கள சொல்லுவாங்க, நாவ அடக்கிட்டு சொல்லணும். அந்த நாவுக்கு நாக்குக்கு அவ்வளவு நாவ அடக்கி பேசுவோம், நாக்கு அடக்கலாம் அப்படின்னுவாங்க. நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா எல்லா மாதிரி பேசிட்டோம். நான் தான் முதல்ல இதை கண்டிச்சு, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. திமுக பெண்களை பற்றி இழிவா தான் பேசுவாங்க. எப்படியெல்லாம் இழிவா பேசுறாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். என்ன புது விவரத்தோட எல்லாம் அவங்க அறிக்கை விட்டாங்க. என்னுடைய அறிக்கையை 3 லட்சம் பேர் பார்த்தாங்க. எவ்வளவு பேர் பார்த்தாங்க? 3 லட்சம் பேர் அறிக்கை பார்த்தாங்க. அந்த மாதிரி பண்பாடு உள்ள நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அந்த கட்சிக்கு அதெல்லாம் கிடையாது. இது எல்லாம் இருக்கிறது இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, அண்ணா திமுக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள். அதனால சொல்றோம், இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை ஓரேக்கல் உபரி நீர் திட்டம் செயலாக்கப்படும். 1730 நீர்நிலைகள், 1 லட்சம் ஏக்கருக்கு பயன். கர்நாடக எல்லைக்கு தவறுதலாக செல்லும் மக்களை கர்நாடக மாநில காவல்துறை கொடுமைப்படுத்துவதற்கு முடிவு கட்டுவோம். பெண்ணகரநகரில் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு நாங்கள் வாக்குறுதி தருகிறோம். ஏரியூரில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுப்போம். ஏரியூர் பகுதியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயலாக்கப்படும். ஒகனேக்கல் பகுதியில் வனவிலங்குகள் சரணாலயம் அமைப்போம். ஒகனேக்கல்ல இன்னும் சுற்றுலாத்தலமா இன்னும் சிறப்பா, அது இப்ப சிறப்பா இருக்கு, ஆனா இதை விட இன்னும் 10 மடங்கு சிறப்பா அமைவதற்கு அந்த சுற்றுலாத்தலம் ஜி.கே. மணி அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார். தலைவர், கட்சியுடைய தலைவர் என்ற முறையில் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த மந்திரி, எந்த செயலாளர் எங்க போனாலும் அவர் சொன்னதை செய்திருவார். அவர் சொன்னதை செய்திருவார். அதே மாதிரி சின்னாறு பாசன கால்வாய் திட்டம் விரிவுபடுத்தப்படும். பாப்பாரப்பட்டி பகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நடவடிக்கை எடுக்கும். பாப்பாரப்பட்டியில் மலர் சந்தை, வாசனை திரவிய ஆலை அமைப்பு. அதிமுக தேர்தல் அறிக்கை, பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கைகள் நீங்க படிச்சு பார்க்கலாம், நெட்ல பார்க்கலாம். இளைஞர்கள்லாம் இப்ப எல்லாமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க, அதுல நீங்க படிக்கலாம். அற்புதமான தேர்தல் அறிக்கைன்னா புழுகிறது இல்லை, அது செயல்படுத்தக்கூடியது. திமுக தேர்தல் அறிக்கை அதுல நீங்க படிச்சு பாருங்க. அதுல 2, 5, 9 பிரிவு. 2, 5 அப்படின்னா என்ன? 9. 259வது பிரிவை பார்க்க. இது பார்த்தீங்கன்னால